பிரதேசத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால், ஜான் வலிவடக்கு தையிட்டி பிரதேசத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பௌத்த விகாரை கொண்ட பார்வையிடுறது தான் போக இருக்கிறோம். பௌத்த விகாரை தொடர்பான சர்ச்சைகள் பொதுவாகவே இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனை சுற்றியுள்ள பொதுமக்களின் காணிகளும் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக தற்பொழுது சர்ச்சையொன்று நாளைக்கு ஒரு ஒன்றிணைந்த கண்டன போராட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது. எங்களுடைய வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் நிதர்சன். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் மயிலிட்டி என்ற பிரதேசத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால், ஜாழ் வலிவடக்கு தையிட்டி பிரதேசத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பௌத்த விகாரை கொண்ட பார்வையிடுறது தான் போக இருக்கிறோம். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயங்களில் இதுவும் உண்டு. இதுவரைக்கும் இலங்கையில் அமைக்க மிகப்பெரிய பௌத்த விகாரங்களுக்குள்ள இதுவும் ஒன்றாக அமைந்து காணப்படுகின்றது. ஆனாலும் இந்த பௌத்த விகாரை தொடர்பான சர்ச்சைகள் பொதுவாகவே இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இந்த பௌத்த விகாரை அமைக்கப்பெற்றிருக்கிறது வந்து ஒரு தனியார் காணி என்றும், மேலும் இந்த அமைக்கப்பட்ட இந்த பௌத்த விகாரைக்கு மேலதிகமாக அதனை சுற்றியுள்ள பொதுமக்களின் காணிகளும் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக தற்பொழுது சர்ச்சையொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்க்கும் முகமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் சார்பாக நாளைக்கு ஒரு ஒன்றிணைந்த கண்டன போராட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது. இப்போராட்டமானது இந்த பிரதேச மக்கள் மற்றும் சமூக சிவில் அமைப்புகளினுடைய ஏற்பாட்டிலே நாளை இடம்பெற இருக்கின்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்கள் அனைவரினது ஆதரவின்றி இந்த கையகப்படுத்தப்பட்ட காணிகளை மீளப்படுதல் என்பது சாத்தியமற்றதாகவும், ஆகவே மக்கள் அனைவருடைய பங்களிப்பை எதிர்பார்ப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். இக்கண்டன போராட்டமானது இக்காணொலியிலே காட்டப்பட்டுள்ள கலைவாணி வீதியினுடைய முகப்பிலே நாளை இடம்பெற இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கண்டன போராட்டம் தொடர்பான மேலதிக அப்டேட்ஸ்களை எங்களுடைய வீடியோவிலே எதிர்பாருங்கள். நாளை, நன்றி. எங்களுடைய வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்களுடைய சேனல்